गाइस वेलकम बैक टू माय चैनल रॉक फॉर फूडीज। இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் மஞ்சூரியன், ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் மஞ்சூரியன். அதுவும் வீட்லயே எப்படி சூப்பரா டேஸ்டியா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் எப்படி சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் ஒரு 400 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் மைதா ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான். நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 எலுமிச்சம்பழமோட ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஒரு எக் பீட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் போல் சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிருக்கணும். நல்லா போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கணும். இதுக்கு போன் இல்லாத நல்லா குட்டி குட்டி பீஸாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸஸாக எடுத்துக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் போல் இந்த மசாலா சப்ளை பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆயில் ஹீட் ஆனப்பின்ன சிக்கன் பீஸஸ்லாம் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் நல்லா வந்து குக்கார் அளவுக்கு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் சைடு வந்து ஈவனாக குக் ஆகிருக்கணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட சிக்கன் பீசஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சிக்கன் பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லா சிக்கன் பீசஸும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு கேப்சிக்கம், ஒரு ஆனியன் அண்ட் கொஞ்சம் போல் இஞ்சி அண்ட் பூண்டு வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் அண்ட் கேப்சிக்கம் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே எடுத்துக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி அதில் வந்து ஆயில் ஹீட் ஆன பின்னா சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் வந்து ஒரு 4 பல் பூண்டு இருந்தால் போதும். அண்ட் இஞ்சி வந்து 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி உள்ளே ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பின்ன நம்ம கட் பண்ணி வச்சுருக்க க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிற ஆனியன் அண்ட் கேப்சிகம் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் அண்ட் கேப்சிகம் வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. சும்மா லைட்டாக ஆயிலில் ஆட் பண்ணி அந்த பச்சை வாடை போனால் ஓகே. நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சாஸோட ரா ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு ஒரு 1 மினிட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கலந்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் போல் இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 1 மினிட் வந்து கொதிக்கணும். அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவரோட அந்த ரா ஸ்மெல் போகும். நம்ம ஆட் பண்ணதுமே திக்காகிடும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போல் வந்து சால்ட்டு, தேவையான அளவு சால்ட் அண்டு 1/2 ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் இது. அண்டு நம்மளுக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி விட்டுட்டு நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரையாக வேணும் அப்படின்னா இருக்கிற வாட்டர் கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சாஸோட ஃப்ளேவர்ஸ் வந்து அந்த டேஸ்ட் எல்லாம் வந்து சிக்கனுக்குள்ளே இறங்கும். பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். வாங்க பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். யம்மியான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு.
அண்ட் இதில் வந்து ஆனியன் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வெங்காயத்தாள்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும், அது கூட ஆட் பண்ணி கட் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எனக்கு அது கிடைக்கல, ஸோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் ராக் ஃபுட் ஃபுட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.